இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஒரு ஸ்டஃபிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு கேரட்டை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசித்து வச்சதோட கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவில் சின்ன சின்ன சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் சிக்கன் பீஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை காளான் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். தேய்ச்சி வச்சதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு கேரட்டு மிக்ஸை உள்ள வச்சுக்கலாம். கார்னரில் தண்ணி தடவிக்கலாம். அடுப்பில் ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம ரெடி பண்ண வச்சதை வச்சிடலாம். இதெல்லாம் ஒரு சைடு வேகட்டும். இப்போது ஒரு சைடு வந்துருச்சு, இந்த சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போ இது ரெண்டு சைடும் வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம்.